அரசியல் அமைப்பு சட்டம். பாரதம் என்று அழைக்கப்படும் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக விளங்குகிறது. இது ஒரு இறையாண்மை பெற்ற சமதர்ம மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆகும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 அரசியல் அமைப்பு சபையால் ஏற்கப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அரசியல் அமைப்பு சட்டம் சில ஒற்றை ஆட்சி அம்சங்களுடன் கூட்டாட்சி அமைப்பு கொண்ட ஒரு பாராளுமன்ற அரசாங்கத்தை வழிவகுக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 79வது உறுப்பின்படி நமது நாடாளுமன்றம் ராஜ்யசபா, லோக்சபா எனப்படும் மாநிலங்களவை, மக்களவை என இரு அவைகளையும் உள்ளடக்கியது. குடியரசுத் தலைவருக்கு உதவ பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 74(1) அனுமதிக்கிறது. இவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். எனவே உண்மையான நிர்வாக அதிகாரம் பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுவிடமே உள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு. சர்வதேச நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாகவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராகவும் இருந்த பெனகல் நர்சிங் ராவ் 1946 அரசியல் அமைப்பு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அரசியல் அமைப்பின் பொது கட்டமைப்பிற்கு பொறுப்பான ராவ் பிப்ரவரி 1948 அன்று ஆரம்ப வரைவு ஒன்றை தயார் செய்தார். 1947 ஆகஸ்ட் 14 நடைபெற்ற கூட்டத்தில் குழுக்கள் முன்மொழியப்பட்டன. This assembly resolves that the committee consisting of Honorable அல்லாஜி கிருஷ்ணசாமி ஐயர், ஸ்ரீ என் கோபாலசாமி அயங்கார், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், ஸ்ரீ கே எம் முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, ஸ்ரீ பி என் மித்தர் அண்ட் மிஸ்டர் டி பி ஷேதான் பி அப்பாயிண்டட் டு ஸ்க்ரூட்டினைஸ் தி டிராஃப்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் prepared by the constitutional advisor Sir Tanigal Narsingh Rao. ராவ் ஆரம்ப வரைவு 8 பேர் கொண்ட வரைவு குழுவால் 1947 ஆகஸ்ட் 29 ஆலோசித்து விவாதிக்கப்பட்டு திருத்தமும் செய்யப்பட்டது. இக்குழுவில் டாக்டர் அம்பேத்கரும் இடம்பெற்றிருந்தார். திருத்தப்பட்ட வரைவு அரசியல் அமைப்பு குழுவால் தயாரிக்கப்பட்டு 1947 நவம்பர் 4 சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இக்குழுவால் விரிவாக ஆழ்ந்து விவாதிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தில் மொத்தமுள்ள 7635 பிரிவுகளில் 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வமர்வு 165 நாட்களில் 11 முறை கூடியது. இந்திய அரசியல் சட்டம் 284 உறுப்பினர்கள் கையெழுத்துடன் 1949 நவம்பர் 26 நிறைவேற்றப்பட்டது. அன்றைய தினம் தேசிய சட்ட தினம் அல்லது அரசியல் அமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அரசியல் சாசனத்தின் முக்கியத்துவத்தை பரப்பவும் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பரப்பவும் அன்றைய தினம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கையெழுத்திடுதல். இக்குழுவின் இறுதி கூட்டத்தொடர் 1950 ஜனவரி 24 கூடியது. ஒவ்வொரு உறுப்பினரும் அரசியல் சாசனத்தின் இந்தி மற்றும் ஆங்கிலத்திலான 2 பிரதிகளில் கையெழுத்திட்டனர். இந்த அசல் அரசியல் அமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்டு பேகர் ராம் மனோகர் சின்ஹா, நந்தலால் போஸ் உள்ளிட்ட
சாந்தி நிகேதனை சார்ந்த கலைஞர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரேம் விகாரி நரேன் ராய்சுதா என்பவர் தன் அழகிய சித்திர கையெழுத்தால் மெருகூட்டினார். அரசியல் அமைப்பு இந்திய ஆய்வுக்குழுவின் மூலம் ஒளிப்படங்கள் ஆக்கப்பட்டு டேராடூனில் வெளியிடப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பின் உருவாக்க காலம் ஏறத்தாழ 5 ஆண்டுகள் ஆகும். 1950 ஜனவரி 26 நாள் அது இந்தியாவின் சட்டமாக மாறியது. அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்க மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 6.3 கோடி ஆகும். நம் அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு முகப்புரை, 12 அட்டவணைகள், 25 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள 448 கட்டுரைகள் மற்றும் 5 பிற்சேர்க்கைகளையும் உள்ளடக்கியுள்ளது. இதுவரை 103 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடைசியாக 2019 ஜனவரி 14 நாள் இத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.